வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறாவது லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஆறாவது லெசன் பேர் பரிணாமம், இங்கிலீஷில் எவல்யூஷன் சொல்லுவோம். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரிய பரிணாமம், அதாவது முன்னோடி உயிரினங்களின் தோற்றம். வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு 6.3 உயிரிய பரிணாமம், பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னோடி உயிரினங்களின் உருவாக்கம். சரிங்களா, நம்மளுடைய மூதாதையர்கள். சரிங்களா, எல்லா உயிரினத்திற்கும் முன்னாடி சில ஏன்செஸ்டர் முன்னோடி உயிரினங்கள் உருவாயிருக்கணும் இல்லையா. ஸோ அந்த தொடக்க உயிரிகள்னு கூட எடுத்துக்கலாம். அந்த தொடக்க உயிரிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய முக்கிய நோக்கம். இங்கே பாருங்கள், உயிரில்லாத உயிரற்ற பொருட்களிலிருந்து உருவான மூலக்கூறுகள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை உள்ளடக்கிய சிறு துளிகளாக தனக்குத்தாமே வடிவமைத்து கொள்கின்றன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உயிரில்லாத பொருளிலிருந்து, உயிரற்ற பொருட்களிலிருந்து உருவான மூலக்கூறுகள். இப்போ உயிரில்லாத பொருளிலிருந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது சரிங்களா. அந்த உயிரில்லாத பொருளிலிருந்து உருவான மூலக்கூறுகள் தன்னிச்சையாக தனித்தனியாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை உள்ளடக்கி சிறு துளிகளாக தாமே வடிவமைத்துள்ளன. அப்படி உருவான அந்த மூலக்கூறுகள் தன்னிச்சையாக ஒன்று சேருது. சேரும்போது தன்னுடன் நீரையும் சேர்த்துக்குது. அப்போ அந்த மூலக்கூறு நீரை சேர்த்ததுனால ஸோ அது பார்த்திங்கன்னா சிறு துளிகள் போன்று காணப்படுகிறது சரிங்களா. சிறு துளிகளாக தாமே வடிவமைத்து கொள்கின்றன. ஸோ இந்த சிறு துளிகளின் உள்பகுதியில் வேதிச்சூழல் காணப்படுது. இந்த சிறு துளிகளின் உள்பகுதியில் வேதிச்சூழலானது புற சூழலிருந்து, அதாவது அந்த சிறு துளிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து, புறச்சூழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. ஸோ இத்தகைய கோள வடிவ அமைப்புகளை அறிவியலாளர்கள் முன்னோடி உயிரினங்கள் என்று அழைத்தனர், புரோட்டோபயான்ஸ்னு அழைச்சாங்க. ஸோ அந்த சிறு சிறு துளிகள் இருந்துச்சிங்கன்னா அந்த சிறு சிறு துளிகள் வந்து கோள வடிவத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த கோள வடிவத்திலிருந்து அந்த நீரை கொண்ட அந்த சிறு துளிகளை தான் முன்னோடி உயிரினங்கள், புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு அறிவியலாளர்கள் அழைத்தனர். கூடவே அந்த திரவம் இருக்கு இல்லைங்களா, சிறு துளி இருக்கு இல்லைங்களா, சிறு துளிக்கு உள்ள நீர் இருந்துச்சு இல்லைங்களா தண்ணி. ஸோ அந்த திரவத்தில் உள்ள லிப்பிடுகள், லிப்பிடுங்கிறது கொழுப்பு தான், கொழுப்போட அம்சம் தான், அங்கே உள்ள நிறைய லிப்பிடுகள் இருக்குது. அந்த லிப்பிடுகள் தாமே ஒன்று சேர்ந்து, நிறையா லிப்பிடுகள் இருக்குது, அந்த லிப்பிடுகள் ஒன்றுக்கொன்று ஒன்று சேர்ந்து கொள்கின்றன, ஒன்று சேர்ந்து இரட்டை செவ்வு லிப்பிடாக மாறுகின்றன. அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய லிப்பீடுகள் என்ன ஆகுதுன்னா ஒன்று சேர்ந்து கடைசியில் தன்னை சுற்றி எதை உருவாக்குது, இரட்டை சவ்வு லிப்பீடாகளைதாக காட்சியளிக்கின்றன. சவ்வை உருவாக்கி இரண்டு சவ்வுகளை கொண்ட இரட்டை சவ்வு லிப்பீடுகளாக வடிவமைத்து கொள்கின்றன. இதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இவைகளை நாம் என்ன சொல்லணும்னா லிப்பிடுகள், லிப்பிடுகளை சுற்றி இரட்டை செவ்வு அமைப்பு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த இரட்டை செவ்வு லிப்பிடுகளை என்ன சொல்லணும்னா லிப்போசோம்கள்னு அழைக்கலாம். அது பேருங்க லிப்போசோம்கள். ஸோ இந்த லிப்போசோமுக்கு உட்புறம் உள்ள சில புரதங்கள், இதற்கடுத்து இந்த லிப்போசோம்கிற அமைப்பு உருவாச்சு இல்லைங்களா, அந்த லிப்போசோமுக்கு உள்பகுதியில் சில புரதங்கள் காணப்படுகிறது. லிப்போசோமுக்கு உள்பகுதியில் சில புரதங்கள் காணப்படுகிறது. அந்த புரதங்கள் ஒரு நொதிக்கான பண்பை பெறுகிறது. ஒரு நொதி அப்படின்னா அதுக்கு ஒரு பண்பு இருக்குது, என்சைம்னு சொல்லுவோம். என்சைம்ஸை தமிழில் நொதின்னு சொல்லுவோம். அப்போ என்சைம்ஸ்னால் அதற்குன்னு ஒரு தனி பண்பு இருக்குது. ஸோ அந்த நொதியோட பண்பை இந்த லிப்போசோமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புரதம் பெறுகிறது. அப்போ அது வந்து நொதியாகவே மாறிடுச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த உள்ளே காணப்படக்கூடிய புரதம் நொதியின் பண்பை பெற்று நொதியாக மாறிவிட்டது. அப்போ அந்த நொதியாக மாறிய அந்த புரதம் என்ன பண்ணும்னா அந்த சிறு மூலக்கூறுன்னு சொல்லிங்களா லிப்போசோம், அதை வந்து வேகமாக பெருக்கமடைய செய்கின்றன. நொதி வந்தவுடனே ஸோ அந்த புரத நொதியாக மாறிச்சு, நொதி என்ன பண்ணுது அந்த லிப்போசோம்களை பெருக்க வேகமாக பெருக்கமடைய அதிக எண்ணிக்கையில் பெருக்குகின்றன.
சரிங்களா. இப்போது அந்த நீர்ம துளி சொன்னோம் இல்லைங்களா, கோசரு அதாவது லிப்போசோம் வந்து அந்த நீர்ம துளிகள் சிறு துளிகள் சரிங்களா. ஸோ அந்த சிறு துளிகளை நாம் என்ன சொல்லுவோம்னா கோசர்வேட்னு சொல்லுவோம். சிறு துளிகளை என்ன சொல்லுவோம், நீர்ம துளிகளை கோசர்வேட்னு சொல்லுவோம். இப்போ அந்த கோசர்வேட்டை பற்றி கொஞ்சம் பார்க்குற பாரு. நியூக்ளியோ புரதமும் ஊட்ட பொருட்களையும் கொண்ட கோசர்வேட்டுகள். அப்போ அந்த கோசர்வேட் என்ற அமைப்புக்குள்ளே நியூக்ளியோ புரதமும் ஊட்ட பொருட்களும் காணப்படுகிறது. ஸோ இந்த கோசர்வேட்டுகள் அடுத்து என்ன பண்ணுதுன்னா வெளிப்புறமாக ஒரு சவ்வை உருவாக்குகிறது, அந்த சவ்வை பெறுகிறது. நியூக்ளியோ புரதத்தையும் ஊட்ட பொருட்களையும் கொண்டுள்ள கோசர்வேட்டுகள் தன்னை சுற்றி ஒரு சவ்வினை உருவாக்கிறது. ஸோ இந்த சவ்வை பெற்ற கோசர்வேட்டுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்கள் அல்லது தனித்து வாழக்கூடிய ஜீன்கள் அல்லது மரபணுக்களின் பண்புகளை ஒத்து காணப்படுகின்றன சரிங்களா. ஸோ அந்த சவ்வினை பெற்ற கோசர்வேட்டுகள் எப்படி இருக்குது, வைரஸ்கள் மாதிரியோ அல்லது தனித்து வாழக்கூடிய மரபணுக்களை நிலைக்கூடிய ஜீன்களினுடைய பண்புகளை ஒத்து காணப்படுகின்றன சரிங்களா. ஸோ இப்போ இப்படி இந்த மாதிரி நிறைய மரபணுக்களாக காணப்படக்கூடிய அந்த அம்சங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற அதிக எண்ணிக்கையிலான நிறைய மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து தற்கால வைரஸ்களை போன்ற முன்னோடி வைரஸ்களாக வைரஸ்களை உருவாக்கின அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. முன்னோடி வைரஸ் இங்கிலீஷில் புரோட்டோ வைரஸ்னு சொல்லுவோம். இப்போ நிறையா மரபணுக்கள் உருவாச்சு, அந்த மரபணுக்கள் இணையுது, இணைஞ்சு என்ன என்ன மாதிரியான அம்சத்தை வெளிப்படுத்துது, முன்னோடி வைரஸ்களை உருவாக்கின, புரோட்டோ வைரஸை உருவாக்கின. இந்த சமயத்தில் தோன்றிய இந்த சமயத்தில் உருவாகிய இரண்டு செல்வகைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததே. ஸோ அந்த காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான செல் அமைப்புகள் செல் வகைகள் உருவாகின. அந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு வகை என்னென்னு பார்க்கலாம். அவற்றில் முதல் வகையில் முதல் செல் தொகுப்பில் முதல் செல்வகையில் அந்த முதல் செல்வகையில் அந்த தொன்மையான செல்களில் காணப்படக்கூடிய நியூக்ளியோ புரத துணுக்கள் செல் பொருட்களில் பதிந்து காணப்பட்டன. அந்த முதல் வகை தொன்மையான செல்களுக்கு உள்ள நியூக்ளியோ புரதம் இருக்குது. அந்த நியூக்ளியோ புரத துணுக்குகள் எங்கே இருக்குன்னா செல் பொருட்களில் பதிந்து காணப்பட்டது. நியூக்ளியோ புரத துணுக்குகள் செல் பொருட்களில் பதிந்து காணப்பட்டது சரிங்களா. இது முதல் வகையில். இவ்வகை செல்கள் இந்த மாதிரி செல் பொருட்களில் நியூக்ளியோ புரத துணுக்கள் பதிஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த சொல் தொன்மையான செல்களில் இந்த அம்சங்கள் யார் மாதிரி இருக்குன்னா முனிராவை ஒத்து காணப்பட்டன. இன்றைக்கி படிக்கிறீங்களா விக்டர் மேயரனுடைய ஐந்துலக கோட்பாடு ஏழுலக கோட்பாடில் படிச்சுருப்பீங்க. மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் படிச்சிங்க இல்லையா. ஸோ அதில் இந்த முன்னோடி உருவனங்கள் எப்படி இருக்குன்னா மோனிரா உலகத்தையும் மோனிராவை ஒத்து காணப்படுகிறது. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மோனிராவை ஒத்து காணப்படுகிறது. ஸோ இவ்வகை செல்கள் மோனிராவை ஒத்துள்ளன. ஸோ இவை நவீன பாக்டீரியா நீலப்பச்சை பாசிகளுக்கு மூதாதையர்கள் என்றும் கருதப்படுகின்றது சரிங்களா. அப்போ அந்த அமைப்புகள் என்ன சொன்னால் அந்த தொன்மையான செல்களை வந்து யாருடைய முன்னோடின்னு சொல்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பாக்டீரியாவுக்கும் நீலப்பச்சை பாசிகளுடைய மூதாதையர்கள் என்றே அந்த ஏற்கனவே உருவான அந்த தொன்மையான செல்களை நாம் அழைத்தோம். இவங்களுடைய மூதாதையர்கள் அழைத்தோம் இல்லைங்களா. ரெண்டாவது வகை பார்க்கலாம். இரண்டாவது வகை தொன்மையான செல்களில் இந்த இரண்டாவது வகை தொன்மையான செல்களில் நியூக்ளியோ புரத துணுக்குகள் மையத்தில் திரண்டும் அவற்றை சுற்றி அவற்றை சூழ்ந்து மெல்லிய செவ்வும் காணப்பட்டது. அப்போ ரெண்டாவது வகை செல்களில் நியூக்ளியோ புரத துணுக்கள் இதுலேயும் இருக்குது. முதல் வகையிலையும் நியூக்ளியோ புரத துணுக்கள் இருந்துச்சு, ரெண்டாவது வகையிலையும் நியூக்ளியோ புரத துணுக்கள் மையத்தில் அதாவது அந்த செல்லினுடைய மையத்தில் திரண்டும் காணப்படுகிறது. அந்த திரண்ட அந்த நியூக்ளியோ புரத துணுக்களுக்கு வெளிப்புறத்தில் ஒரு மெல்லிய சவ்வு உருவாகியிருக்கிறது காணப்படுகிறது. நியூக்ளியோ புரதம் உள்ளேயும் அதற்கு மேலே ஒரு மெல்லிய சவ்வும் காணப்படுகிறது. இந்த சவ்வு அந்த மெல்லிய சவ்வு உருவாச்சுறீங்களா அந்த சவ்வு ரெண்டு அம்சங்களை பிரித்து வைக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ புரத துணுக்குகள், ரெண்டாவது செல் பொருட்கள்.
செல் பொருட்களையும் நியூக்ளியோ புரத துணுக்குகளையும் இரண்டாக தனித்தனியாக பிரித்து காட்டுவது அந்த மென்மையான படலங்கள், மென்மையான சவ்வுகள். சரிங்களா? இவ்வகை செல்கள் புரோட்டிஸ்டா என அழைக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது இந்த புரோட்டிஸ்டா அப்படின்னாலே, அதாவது அந்த நியூக்ளியோ புரதத்தை சூழ்ந்து ஒரு படலம் இருக்குது, படலம் இருந்தால் அது புரோட்டிஸ்டா. சரிங்களா? காலப்போக்கில் கடலில் காணப்பட்ட இயற்கையான உணவு வளங்கள் குறைந்ததினால், சரி இப்படியே காலம் போயிட்டே இருக்குது, காலம் செல்ல 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 அந்த கடலில் இயற்கையாக கடவுள் கொடுத்த அந்த உணவுப் பொருட்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முற்றிலுமே குறைந்து விட்டது. சரிங்களா? அப்படி குறைஞ்சதுனால மொனிரா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களும், புரோட்டிஸ்டா இது இருக்க மொனிரா புரோட்டிஸ்டா இவைகளினுடைய அந்த முன்னோடி செல்கள் உணவை பெறுவதற்கான பிற வழிமுறைகளை உருவாக்க வேண்டியதாயிற்று. அதாவது அந்த கடலில் தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த முன்னோடி செல்களுக்கு இயற்கையான உணவு, ஒரு குறிப்பிட்ட இயற்கை உணவு கிடச்சிட்டே இருந்துச்சு. அது காலங்கள் செல்ல செல்ல அந்த கடலில் ஏற்பட்ட சில பரிணாம மாற்றத்தினால் அந்த இயற்கை உணவுகள், உணவு வளங்கள் குறைஞ்சது. அப்போ அது குறிப்பிட்டு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களின் அளவு குறைஞ்சதுனால அது என்ன பண்ணுதுன்னா, மற்ற வகை உணவுகளை உண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறது. ஒரே சாப்பாட்டை சாப்பிட்றதில்ல, இப்போ வெவ்வேறு வகை காய்கறிகள், கனிகள், கீரைகள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியுங்களா, அதே மாதிரி அந்த மோனிரா புரோட்டிஸ்டாவுடைய முன்னோடி செல்கள் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால வெவ்வேறு உணவுப் பழங்களை, உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டன. அதில் என்னென்னு பாருங்கள், அவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒட்டுண்ணி வகை, மற்ற உயிரினங்கள் மேலே ஒட்டி அதிலிருந்து உணவு எடுத்தல். ரெண்டாவது சாருண்ணி, சாறை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய வகை. மூணாவது பார்த்தீங்கன்னா கொன்றுண்ணி, கொன்றுண்ணி மட்டும் கொன்றுண்ணி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு உயிரினத்தை கொன்று சாப்பிடக்கூடிய மூணாவது வகை. நாலாவது வேதி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம், வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவு தயாரித்தல், வேதி சேர்க்கை. கடைசி இருக்கிறது ஒளி சேர்க்கை. சரிங்களா? ஒளிச்சேர்க்கை அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை அப்போ என்னாகும், ஆக்சிஜன் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுகிறது. கூடவே ஒளிச்சேர்க்கையின் போது உணவு தயாரிக்கப்படுகிறது. அந்த உயிரினத்திற்கான அந்த ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினத்தில் அந்த ஒளிச்சேர்க்கையின் வாயிலாக உணவு தயாரிக்கப்படுகிறது. இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, உணவோடு ஆக்சிஜனும் வெளியிடப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா, சாருண்ணி, ஒட்டுண்ணி, கொன்றுண்ணி இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த நாலஞ்சு அம்சத்துலேயுமே மிக சிறப்பாக விளங்கியது, ரொம்ப ஹிட்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்கள். எந்தெந்த புரோட்டிஸ்டா மோனிரா உயிர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கை செய்தோ அவைகள், அந்த ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் அதிகரித்ததால், அதிக எண்ணிக்கையில் பெருகியதால் கடலிலும் வளிமண்டலத்திலும் தனித்த ஓட்டு அளவு அதிகரித்தது. கடைசி என்ன ஆயிரும், தனித்த அதிக எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் மூலக்கூற அளவு அதிகரித்தது. இப்போ ரெண்டெண்ணம் இணைது பாருங்கள், மீத்தேன் CH4 2O2 மீத்தேனும் ஆக்சிஜனும் இணையுது, நமக்கு என்ன கிடைக்கிது, கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி NH3 அம்மோனியாவும் ஆக்சிஜனும் இணையுது, அம்மோனியாவும் ஆக்சிஜனும் இணையும் போது நைட்ரஜன் டை ஆக்சைடு N2 வாட்டரும் உருவாது. ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இது கூட பார்த்திங்கன்னா வேற என்ன சிறப்பு நடக்குதுன்னா, வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன், மீத்தேன் மற்றும் ஆக்சிஜன் ஆனது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் ஆனது மீத்தேன் அம்மோனியாவுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடையும் தனித்த நைட்ரஜனையும் உருவாக்கின. இப்போ வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு வாயுக்களோடு இணையுது, ஒன்று மீத்தேனோடையும் அம்மோனியா, இந்த ரெண்டு வாயுக்களோட ஆக்சிஜன் இணையுது. இணைஞ்சதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுவும் தனித்த நைட்ரஜனும் கிடைத்தது. அப்போ வளிமண்டலத்தில் காணப்பட்ட அந்த தனித்தனியாக காணப்பட்ட ஓட்டு ஆக்சிஜன் மூலக்கூறுவால் காற்று சுவாச முறை ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள், அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய காற்று சுவாச முறை உருவாகி அதில் பரிணாமித்தது. ஸோ இந்த சுவாச முறையால்
உணவுப் பொருட்கள் ஆக்சிகரணம் அடைந்து, சரிங்களா, ஆக்சிஜன் அடைதுனா. ஸோ இந்த ஆக்சிஜன் ஆனது நம்ம உணவுப் பொருட்களுடன் இணைந்து ஆற்றலாக எனர்ஜியாக மாறுகிறது. ஸோ ஆக்சிகரணம் அடைந்து இந்த காற்று சுவாச முறையால் உணவுப் பொருட்கள் ஆக்சிகரணம் அடைந்து அதிக அளவு ஆற்றலை உற்பத்தி செய்திருக்கக்கூடும் என நம்புகிறார்கள். ஸோ இதன் அடிப்படையில் தான் ப்ரோகேரியேட்டும் யூகேரியேட்டும் தோன்றியிருக்கலாம் என்பது அறிவியல் விஞ்ஞானிகளோட கருத்து. ஸோ இதோட அந்த லெசன் முடிச்சுது. ஸோ அடுத்த லெசன் அடுத்த புதிய தலைப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் முழு தகவல் கிடைக்கும். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.